தந்தனான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நண்பர்களே, நம்மளுடைய இந்த கிராமத்து சுற்றுப்பயணத்தில் நம்ம ஒரு அத்தி மரத்தை பார்த்துட்ருக்கோம். வழக்கமாக அத்தி மரம்னு சொன்னோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, அத்தி மரத்தில் ஏகப்பட்ட நல்ல குணங்கள்லாம் இருக்குயா. இந்த அங்கே ஒரு விவசாயி வராரு, அவர்கிட்ட அதை பற்றி நம்ம கேட்போம். அண்ணே கொஞ்சம் இங்கே வாங்கணே. அண்ணே இது அத்தி மரம் தானே? ஆமாம், அத்தி மரம் தான் இது. இல்லைண்ணே, காயெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது, அத்தி மர காயினா பெருசாக இருக்குமே, அதுதான் கேட்குறேண்ணே. இல்லை, இது இப்போ வந்து சிறுசாக இருக்கியா? இப்போ பல சீசன் கிடையாது, பல சீசன் அப்போ பெருசாக வரும். எப்போ சீசனு? சீசன் வந்து இப்போ அம்மாசி காய்ச்சி பவர்னைக்கு பழுத்துருமையா? அம்மாசி கவர்னா இப்போ இங்கிட்டு 14 நாள், அங்கிட்டு 14 நாள், 28 நாள் கணக்கு. ஏன்னா ஒரு மாதம் கணக்கு வந்துடும், ஒரு மாதம் 30 நாளுக்குள்ளே பழுத்துரும். ஏன்னா இந்த பழம் யார் யாருன்னு சாப்பிட்லாம்? சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம், கர்ப்பிணி பிள்ளை சாப்பிட்லாம். இந்த பழம் சாப்பிட்டா ரத்தம் நல்லா ஊறும். ஏண்ணே சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாங்கிறீங்க, ஆனால் இனிப்பாக இருக்குமேண்ணே, சுகர் ஏறிடாதா? இது வந்துட்டு டவுன் ஏரியாவில் வந்துட்டு அதை காய வச்சு வெள்ளத்தை ஊற வச்சு இது பண்ணுவாங்க, அதனால கொஞ்சம் இனிப்பு சுவையாக இருக்கும். இது வந்துட்டு மரத்துலேயே டைரெக்டாக பிடிங்கி நம்ம சாப்பிடும் போது துவர்ப்பு சுவையாக தான் இருக்கும், அதனால சுகர் வந்து அதிகமாக பாதிக்காது. அண்ணே இது ஒரு எத்தனை வருஷத்து மரம் இருக்குண்ணே? சுமார் ஒரு 20-25 வருஷம் இருக்குங்கய்யா. அப்பா அண்ணே, இந்த மரத்தில் பழத்தை சாப்பிட்டா இதெல்லாம் நன்மை இருக்குது, வேறு என்னெல்லாம் இந்த மரம் பயன்படும்? இது மரத்தை கால் சீத்துக்கு, முழங்கால் வலி, இது எல்லாமே யூஸ் ஆகுங்கய்யா. எப்படி இப்போ முழங்கால் வலி இதுக்கு இந்த மரத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த மரத்தில் பாலில் வந்து இப்படி கொத்தினோம்னா பால் வரும். இப்படி கொத்தும்போது பால் வரும். இந்த பாலை எடுத்து அந்த கையில் இப்போ எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல தடவுனோம்னா உடனே அந்த இது சரியாகிடும். ஒரு 2-3 நேரத்தில் அந்த ரத்த சுளுக்கு எல்லாமே சரியாயிக்கும். இது ரப்பர் பால் மாதிரி வருது, ஆனால் கொஞ்சமாக தானே வருது? கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அது லைட்டாக எடுத்து எடுத்து இப்படி கொத்தி கொத்தி தடவணும். இப்போ இந்த இடம் மொழி வலிக்குதுன்னா சுளுக்கி இருக்குன்னா இந்த இடத்துல அப்படி அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்க, 2 நாளில் சரியாயிடும். இந்த பட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டை வந்து ஓம உலக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ணே சாப்பிட ஏதாவது 1-2 பழம் தான் பறித்து கொடுங்கண்ணே. இல்லை இப்போ சீசன் வந்து கிடையாது, சீசன் வந்துட்டு பௌர்ணமி அப்போ தான் சீசனு. இப்போ பௌர்ணமி எப்போ வாங்க, ஆனால் பழம் பிடிங்க பை நிறைய கொடுத்து விட்றேன். சரியா, மோட்ரு போடணுமையா? கரண்ட்டு பவர் ஆயிடுச்சு, நான் அப்போ இந்த போட்டு விடணும், நேரம் ஆயிடுச்சு, அப்படி போட்டு விட்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.